எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹேவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆஃபீஸ்லேயும் வேலை, வீட்டில் ஒரு பலகாரமும் குழந்தைங்களுக்கு செய்ய முடியலையேன்னு நினைக்கிறவங்க ஓமப்பொடி செய்யுங்க. எல்லா சின்ன குழந்தைங்களுக்கும் ஓமப்பொடி ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் செய்திடலாம், சட்டுன்னு சீக்கிரமாகவும் செய்யலாம். இந்த ஓமப்பொடி கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, அது தவிர உப்பு, பெருங்காயம், ஓமம், இதெல்லாம் வீட்டில் நமக்கு இருக்கக்கூடியது தான். ஒரு சேவரி வீட்டில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கடலை மாவு, வீட்டில் திரிச்ச மாவு, இது வந்து கால் கிலோ அளவுக்கு இருந்துச்சு. அதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கிறோம். வீட்டில் திரிச்ச மாவோ கடையில் வாங்கின மாவோ எதுனாலும் நல்லா சலிச்சுக்கிறது தான் நல்லது. சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட வெடிக்க ஆரம்பிக்கும். அதோட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, அதையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கிறோம். இதுவும் வீட்டில் திரிச்ச மாவு தான். கடையில் வாங்கின மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க கப்பியை வந்து குப்பையில் போட்டுற வேண்டியது தான். இதோட கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் மைல்டாக இருந்தால் போதும். மிளகாய் பொடி மேலே தூவுறதும் உண்டு. இதுக்கு வந்து ஓமம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கைனால் கசக்கி விட்டு வச்சுருக்கேன். இப்போ அரிசி மாவையும் பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா கையில் கலந்து விட்டுக்கிறோம். அரிசி மாவு ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா கடுக்கிட்டுறோம், அதனால் நல்லா கலந்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பிசைய போகிறோமோ மாவை அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். சலித்து வச்ச அரிசி மாவோட பெருங்காயம் கடலை மாவு எல்லாத்தோடையும் வச்சுருக்கோம் இல்லையா, அதைத்தான் உப்போட வச்சுருக்க மாவை எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம கசக்கி வச்சுருந்த ஓமத்தை, ஒரு சிலர் ஓமத்தை ஊற வச்சு அம்மியிலையோ மிக்சிலையோ அரைக்கிறதும் உண்டு. நீங்கள் இந்த மாதிரி முதலையே ஓமத்தை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வயிறு உப்புசமாக இருந்தால் கூட அதில் கொஞ்சம் போல் வெந்நீயில் இதை போட்டு குடித்தா கூட வயிறு உப்புசம் சரியாக போயிடும். மிக்சிக்கு பொடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நம்ம இதை வடிகட்டி தான் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஒரே தடவையில் நிறையா ஊற்றிடக்கூடாது. இதை நல்லா கையினால் பிசைஞ்சு விடணும். அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம விரலை வச்சா உள்ளே அமுங்கணும், அந்த அளவுக்கு பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரேடியாக தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெயை குடிக்கும். இதோடு வந்து கொஞ்சம் சுடுற எண்ணெய் இல்லைனாக்கா நெய், ஒரு சிலர் டால்டா கூட சேர்ப்பாங்க. உங்களுக்கு எப்படி பழக்கமோ சேர்த்துக்கோங்க. டால்டாவை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது நல்லதில்லை. இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. அதை குழல் எடுத்து ஓமப்பொடி அச்சை போட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் ஓமப்பொடி நைஸாக இருக்கணுமா மீடியமாக இருக்கணுமான்னு பார்த்துட்டு அச்சை போட்டுட்டு மாவை நிரப்பிக்கோங்க. நிரப்பினதுக்கப்புறமேலு எண்ணெயை காய வைக்கணும். நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெயோ அதில் இந்த மாதிரி வட்டமாக பிழிஞ்சு விட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் நல்லா வெந்து மேலே வந்துடும். ஒரு பக்கம் வெந்து அதை நம்ம திருப்பி விட்டோன்னா அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தை விட கம்மியாகவே அடுத்த பக்கம் வெந்துடும். வெந்த உடனே எடுத்து வைக்க வேண்டியது தான். இது மாதிரி ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பலகாரம் ஓமப்பொடி. மிக்சருக்கு செய்யலைனாலும் எல்லா குழந்தைங்களுக்கும் அநேகமாக ஓமப்பொடி பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலையே செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுத்தமான ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழியும்போது எண்ணெய்க்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா கையில் ஆவி அடிக்கும், அதனால் கொஞ்சம் தூக்கி பிழிய பழகிக்கோங்க. இப்போ பாருங்கள் சட்டு சட்டுன்னு எடுத்துடலாம். அதாவது பிக்னஸ்ஸு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு இந்த பலகாரம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. மிக்சர் செய்யும்போதும் இந்த ஓமப்பொடியும் கட்டாயமாக நம்ம சேர்ப்போம். அதனால் மிக்சர் செய்கிறதுக்கோ இல்லை தனி ஓமப்பொடியாக சாப்பிட்றதுக்கோ இது ரொம்ப ஈஸியான பலகாரம். இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு ஒரு
காரம் நம்ம செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைத்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.